ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிர்லாஸ் பார்வை. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஒரு மாடித்தோட்டம். நம்ம இது வரைக்கும் ஒரு இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து ரெண்டு மூணு மாடித்தோட்டம் வீடியோஸ் பார்த்தோம். ஸோ அதிலெலாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, வீட்டில் வந்து எப்படி வெஜிடபிள் க்ரோ பண்ணுறது, அண்ட் தென் மூலிகை செடிகள் வந்து எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்த்தோம். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாடித்தோட்டம் வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமான ஒரு மாடித்தோட்டம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேக்டஸ் பிளான்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ஒருத்தவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. மிஸ்டர் கௌதம் அப்படின்னு சொல்லி ஒரு சிவில் இன்ஜினியர், அவரோட வீட்டில் வந்து 1000க்கும் மேற்பட்ட பாட்டில் வந்து ஒரு 600 வெரைட்டியான கேக்டஸ் பிளான்ஸ் வந்து அவங்களோட மாடி தோட்டத்தில் வந்து க்ரோ பண்ணுறாங்க. இது முழுக்க முழுக்க அவரோட பேஷனேட்டாக பண்ணிகிட்ருக்காரு. அவரோட 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து கிட்டத்தட்ட மோர் தென் 12 to 13 இயர்ஸாக வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பல கலெக்ஷன்ஸ் வந்து இம்போர்ட்டட் கலெக்ஷனாக இருக்குது, இன்னொன்று ஒரு குளிர் பிரதேசத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய கலெக்ஷனாக இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்கேஸ் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. Abrázame toda la noche, no nos queda mucho tiempo más. No quiero perder lo que queda. Seguimos siempre la pasión y confiamos solo en el amor. Yeah. No quiero perder lo que queda. Y más, ay, ay. A través de la gran oscuridad. Hasta que me convierta en rayos y más, ay, ay. A través de la gran oscuridad y más, ay, வணக்கம். என் பேர் கௌதம், நான் விருதுநகரில் இருக்கேன். இங்கே விஎஸ்யூஎன் பாலிடெக்னிக்ங்கிறதுல நான் ஒரு லெக்சரராக வேலை பார்க்குறேன். இது என்னோடய கார்டன் கலெக்ஷன்ஸ், ஃபுல்லாக அகேவ் அண்ட் கேக்டஸ். மொத்தம் 1000 பார்ட்ஸ் இருக்குது. இதில் 600 வெரைட்டிஸ் இருக்குது. இதில் அகேவ் மட்டும் 100 வெரைட்டிஸ் இருக்குது. இது நான் 10th படிக்கும்போது ஆரம்பித்தது. இது என்னோடய ஹாபி. அது போக என்னென்னா, இதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் பியூட்டி இருக்குது. நம்ம ஆர்டினரியாக யூஸ் பண்ணும்போது மாடி கார்டன்னா எல்லோரும் வெஜிடபிள்ஸ், அதுக்கடுத்து ஃப்ரூட்ஸ், இல்லைனா ஃப்ளார்ஸ், ஆர்ச்சிட் கார்டன் இந்த மாதிரி போடுவாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுறோன்னா, ஒரு அகேவ், அதுக்கடுத்து கேக்டஸ்னு யூஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வாட்டரோட கண்டென்ட் வந்து குறையுது. அது போக இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த பிளான்ட்டுக்கு வந்து நம்ம வாட்டர் வந்து கம்மியாக கொடுக்கும்போது இதோட க்ரோத்து விகரஸாக இருக்குது. அது போக என்னென்னா, இந்த இதிலருந்து வர்ற பப்ஸ் வந்து திருப்பி ரீசெல் பண்ணுறோம் நாங்கள். அது போக என்னென்னா, இதில் ஒவ்வொன்றிலையும் பிளான்ட்டில் வந்து திருப்பி நியூ க்ரோத் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, பிளான்ட்டை வந்து கட்டிங்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டே போகலாம். இதுதான் இந்த பிளான்ட்டோட ஸ்பெஷாலிட்டி. அது போக நான் மொத்தம் கலெக்ட் பண்ணதில் அவோர்த்தியா, அதுக்கடுத்து ஆலு, அகேவ், கேக்டஸ் இந்த மாதிரி வெரைட்டி இருக்குது. அதெல்லாம் இங்கே பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிளான்ட்டு அகேவ் விக்டோரியா ரெஜினாங்கிறது. இந்த பிளான்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதோட இந்த ஒயிட் கலர் லைன்ஸு தான். இது அதுலேயே கோல்டன் சர்ப்ரைஸ், அதாவது கோல்டன் கலரில் இருக்கும். ஷேடு வந்து கோல்டன் ஷேடு வர்றதுனால இது பேர் என்னென்னா அகேவ் கோல்டன் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து இது ஃபுல்லாமே ஃபெரோ கேக்டஸ். ஃபெரோ கேக்டஸ்னால் என்னென்னா, இதோட முள் எல்லாமே ரெட் கலரில் இருக்கும், இல்லை எல்லோ கலரில் இருக்கும். இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரோத் வந்து பல வருஷம் ஆகும். ஆனால் க்ரோத் ஃபுல்லாமே சீட்ஸ் மூலமாக தான் எடுக்க முடியும் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும். இதில் இது வந்து அடினியம் தாய் வெரைட்டின்னு சொல்லுவோம். இது என்னென்னா, இந்த பிளான்ட் வந்து மொத்தத்துக்கே ஒரு அடி தான் க்ரோத் ஆகும். ஆனால் இதோட ட்ரங்க் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொன்றும் பெருசாக
ஒரு 1 feet இல்லை 1/2 feet வரைக்கும் வரும். அதுக்கடுத்து இது மேமலேரியா வெரைட்டின்னு சொல்லுவோம். இந்த மேமலேரியா வெரைட்டியை என்ன ஒரு இதுனால் பிங்க் கலர் ஃப்ளார்ஸ் வந்து நிறையா இருக்கும், பார்க்கவே ஒரு எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ். அதுக்கடுத்து இது வந்து ஃபெரோகேக்டஸ் ஸ்கேவெஞ்சர்னு. இதோட வெரைட்டி என்னென்னா மேலே வரும்போது நல்ல பெல் பாட்டம் ஷேப்பில் வரும், வரும்போது ஃப்ளார்ஸ் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் ஃப்ளார்ஸ் வரும். அதுக்கடுத்து இது ஃபுல்லாக மெலோ கேக்டஸ்ன்னுவோம். மெலோ கேக்டஸில் இது க்ரீன், இது ப்ளூ, இது ஆரஞ்சு ஸ்பைன். இந்த ஸ்பைனை வச்சு தான் ஒவ்வொரோட பிளான்ட் வெரைட்டியும் நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம். இது ஸ்பைன், அதுக்கடுத்து பிளான்ட்டோட ஷேப்பு, இதை பொறுத்து தான் இந்த பிளான்ட்டே நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து நம்ம அப்போ பார்த்த முதல் பிளான்ட்டு இது தான், அகே விக்டோரியா ரெஜினா. அதுலேயே இது வந்து என்னென்னா க்ரீம் வேரிகேட்டட். க்ரீம் வேரிகேட்டட்னால் இந்த சைடு எல்லோவாக இருக்கும். அதுக்கடுத்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறது சான்சிவிரியாங்கிறது. இது சான்சிவிரியா ஃப்ரான்சி. இது என்ன ஆகும்னா க்ரீப்பர் மாதிரி ஒசரமாக போகும். நம்ம இதிலலாம் பாம்பு கத்தாலன்னு சொல்லுவாங்க, அதுதான் இந்த வெரைட்டி. இதோட மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா சான்சிவிரியா வந்து ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து அதிகமாக கொடுக்கும். முக்காசி டெல்லி இந்த மாதிரி இடத்துல இப்போ பொல்யூஷன் ஆகுதுல, அங்கே இதை ஃபுல்லாக ஸ்ட்ரீட்டில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இதை பிளான்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது போக பையிங் வந்து டெல்லி மும்பையில் வந்து அதிகமாக பை பண்ணுறாங்க. இதோட காஸ்ட் மட்டும் 1000 rupees இருக்கும் இந்த ஒரு சிங்கிள் பிளான்ட்டோட இது மட்டும். அதுக்கடுத்து இது எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கத்தால, இது பேர் அகேவ் அங்கஸ்டிஃபோலியான்னு. அதுக்கடுத்து இது வந்து அகேவ் ஸ்கப்ரா வேரிகேட்டட். இந்த வேரிகேட்டன்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னேன், சைடில் எல்லோ வந்துச்சுன்னா அது பேர் வேரிகேட்டட். இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா இந்த முள் தான் இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டியே. என்னென்னா ரெட் கலரில் இருக்கும். அது போக இது காஸ்ட்லியான பிளான்ட்டும் கூட. இந்த சிங்கிள் பப் வந்து 5000 rupees. அதுக்கடுத்து இது வந்து ஆளு மக்குட்டனான்னு சொல்லுவோம். இது என்னென்னா இந்த மாதிரி லென்த்தி ஸ்பீசிஸாக வரும், போன்சாய்க்கு இது சூட்டபிளான பிளான்ட். இது பேர் அகேவ் மேக்ரோந்தா ப்ளூ ஃபார்ம்னு சொல்லுவோம். ப்ளூ ஃபார்ம்னா இதில் வந்து லீஃப் ஃபுல்லாமே ப்ளூ கலரில் இருக்கும். அது போக இந்த லீஃபில் என்னென்னா வேக்சி கண்டென்ட் மாதிரி இருக்கிறதுனால நல்ல வாட்ரு யூஸ் ஆகும். அது போக நம்ம வாட்ரு வந்து அதிகமாக இது பண்ண வேண்டியதில்லை, ஊற்ற வேண்டியதில்லை. இது அகேவ் விக்டோரியா ரெஜினாங்கிறது. இதோட பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஒரு ஃப்ளார் மாதிரியே வரும். இது வெரி எக்ஸோட்டிக் பிளான்ட்டு. இது வாட்டர் கண்டென்ட்டும் மினிமமாக யூஸ் பண்ணாலே போதும், நம்மளுக்கு பிளான்ட்டோட க்ரோத் வந்து ஒரு 3-5 years ஆனால் தான் இந்த லெவலுக்கே வரும். இது போக இது ஃப்ளாரிங் ஆன பிறகு என்ன ஆகும்னா இந்த பிளான்ட் வந்து டை ஆகும். அந்த ஃப்ளாரிங்கில் வந்து எத்தனை ஃப்ளார்ஸ் வருதோ அந்த ஃப்ளார்ஸை ஃபுல்லாமே நம்ம திருப்பி என்ன பண்ணலான்னா ஒரு பப்ஸாக யூஸ் பண்ணலாம், இல்லை பிளான்ட் புது பிளான்ட்டாக யூஸ் பண்ணலாம். இது என்னென்னா கேக்டஸ் உப்பில்மினியான்னு சொல்லுவோம். இந்த உப்பில்மினியாங்கிறது என்னென்னா இந்த பாலோட வெரைட்டி தான் உப்பில்மினியா. இந்த சைடு ஃபுல்லாக ஸ்பாஞ்ச் வெரைட்டியாக இருக்கும். இது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா கிராஃப்ட் பண்ணியிருக்கு. ஏற்கனவே ஒரு வேறு கேக்டஸோட மேலே கட்டிங் பண்ணி இதை வந்து அட்டாச் பண்ணியிருக்கு. இது எதுக்காண்டினா இந்த பிளான்ட் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்மகிட்ட வளராது நம்மளோட கண்டிஷனுக்கு, அதனால் இந்த இதை வந்து கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஜிம்னோ கேக்டஸ் வெரைட்டிஸ். இதில் என்ன ஒரு பியூட்டினா இதில் உள்ள ஸ்பைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது போக பிளான்ட்டோட கலர் வந்து வேரி ஆகும். இதை வந்து வேரிகேட்டட் ஜிம்னோன்னு சொல்லுவோம். இதில் மெயினான பியூட்டி வந்து இது தான், என்னென்னா ரெட் கலரில் இருக்கும். அதுக்கடுத்து இது வந்து ரெட் வேரிகேட்டட் ஜிம்னோ மிர்ச்சின்னு சொல்லுவோம். இது ரெட் கலர், இது அதிலே வர்ற ஒரு எல்லோ ஷேடும் ஆரஞ்சு ஷேடும் கலந்தது. அதுக்கடுத்து இது ஜிம்னோ மோனோவில்னு சொல்லுவோம். இது முள்ளோட கலரை பொறுத்து தான், இந்த கல் கலர் வந்து மஞ்சள் கலராக வர்றதுனால இது பேர் மோனோவில்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து இது வந்து ஜிம்னோ செப்பன்சி. செப்பன்சினா என்னென்னா இந்த முள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக வரும். இது வளர 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 முள் தான் அதிகமாக தெரியுமா தவிர செடி வந்து கம்மியாக தெரியும். இப்போ நம்ம பார்க்க போகிற வெரைட்டி சான்சிவிரியாங்கிற வெரைட்டி. இதில் என்ன ஒரு யூஸ்னா இந்த லீஃபு தான் இதை வந்து திருப்பி புது பிளான்ட்டை வந்து உயிர்ப்பிக்கிறது. இந்த பிளான்ட்டோட ஒரு லீஃபை கட் பண்ணி நான் திருப்பி மாய்ஸ்டான சாயிலில் வச்சேன்னா திருப்பி பப்ஸ் வந்து நம்மளுக்கு புது பப்ஸ் வந்துடும், புது பிளான்ட் வரும். இது வந்து சான்சிவிரியா வேரிகேட்டட்னு சொல்லுவோம். இது ஃப்ரம் தாய்லாண்டு. இதோட வெரைட்டி என்னென்னா இந்த லீஃபை நான் இந்த இடத்துல கட் பண்ணுவேன், இந்த இடத்துல கட் பண்ணி திருப்பி இதை வந்து வெட்டு சாயிலில் வச்சேன்னா கொஞ்ச நாள்லேயே ரூட்டிங் பிடிச்சி திருப்பி பப்ஸ் வரும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற வெரைட்டி இது ஃபுல்லாக ஈஃபோபிரியா வெரைட்டின்னு சொல்லுவோம். இதில் என்னென்னா இந்த
பிளான்ட்டை கட் பண்ணி திருப்பி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சாயிலில் வச்சுட்டு வாட்டர் வந்து ஒரு 2 டேஸ்க்கு ஊற்றாமல் இருக்கலாம். அதில் மட்டும் நம்ம வாட்டர் ஊற்றுறோம், இதில் ஏன் வாட்டர் ஊற்றலைன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்லம்பியான பாடி. அப்போ என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து வாட்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் அதுலேயே விட்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கடுத்து ஒரு 2 டேஸ்க்கு அடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சோம்னா ரூட்டிங் வந்து புது ரூட்டிங் வரும். இது டெப்ரோ ஜாமெட்ரிக்கஸ்ன்னு சொல்லுவோம். டெப்ரோ ஜாமெட்ரிக்கஸ்னாலே நம்மளுக்கு ஜீரோ மாதிரி இருக்கிறது, பால் ஷேப்டு. இதில் ஸ்பைன்ஸை வச்சே டிஃப்ரெண்ட் பண்ணலாம். இதோட ஸ்பைன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இதோட ஸ்பைன்ஸ் வந்து ஷார்ட்டாக சின்னதாக இருக்கும். ஆனால் இந்த பிளான்ட் வந்து நம்மளோட மார்க்கெட்டில் வந்து ரொம்ப வேல்யூலானது. இந்த ஒரு பால் மட்டுமே ஒரு 3000 ரூபி வரும். இதுலேயே ஒயிட் கலர் ஸ்பைன் இருக்குது, இது வந்து டெப்ரோ ஜாமெட்ரிக்கஸ் ஆல்பா ஸ்பைன் சொல்லுவோம். ஆல்பா ஸ்பைன்னா என்னென்னா ஒயிட் கலர் ஸ்பைன் வர்றது. இது எல்லாமே எப்படி க்ரோத் பண்ணுறோன்னா நம்மளோட கட்டிங்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன பப் இருக்குது, இந்த பப்பை நான் கொஞ்சம் வளர விட்டு என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல கட் பண்ணுவேன். கட் பண்ணி திருப்பி ஒரு சாயிலில் வைப்பேன், வெல் ட்ரெயின்டு சாயில். அதாவது தண்ணி நம்ம ஊற்றுனாலும் என்ன ஆகணும்னா வடிஞ்சு ஈரப்பதம் மட்டும் போயிடணும். அந்த மாதிரி சாயிலில் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், வைக்கிறோம். வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள்லேயே ஒரு ரூட்டிங் பிடிக்கும். ரூட்டிங் பிடிச்ச பிறகு நம்ம திருப்பி இன்னொரு இதில் பிளான் பண்ணிடலாம். இந்த பால் கேக்டஸ் நேம் வந்து ஈசினோ கேக்டஸ். இது என்னென்னா பாலோட ஷேப் மட்டுமே ஒரு 3 ஃபீட் வளரும். இது வந்து எங்கிட்ட வந்து வளர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னா ஒரு 7 இயர்ஸ் ஆகுது. 7 இயர்ஸ்க்கே ஒரு 2 ஃபீட்டு தான் வரும். இன்னும் மேக்ஸிமம் போனால் ஒரு 5 இயர்ஸ் ஆகும் 1 ஃபீட்டை கிராஸ் ஆகிறதுக்கு. இதில் ஒரு நல்ல ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மேலே ஃபுல்லாக ஃப்ளார்ஸாக வரும். அது எப்போனா இந்த பால் இன்னொரு 1/2 ஃபீட் வளர்ந்த பிறகு. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற இந்த இது வந்து என்னென்னா மடகஸ்கர் பாம்னு சொல்லுவோம். மடகஸ்கர் பாம் ஆர் ஈஃபோப்ரியா சொல்லுவோம். இந்த ஈஃபோப்ரியா என்ன ஆகும்னா இந்த பிளான்ட் வந்து ஒரு சிங்கிள் பிளான்ட் தான். இதில் வர்ற சின்ன பப்பை வந்து கட் பண்ணி வைக்கும் போது என்ன ஆகும்னா திருப்பி புது புது பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இதில் ஒரு லேட்டக்ஸ்னு ஒரு பால் மாதிரி வரும். அது மட்டும் நம்மளோட கையில் படாமல் பார்த்து கட் பண்ணி வைக்கணும், அதுதான். அதுக்கடுத்து இது வந்து ஒப்பன்ஷியா மைக்ரோடேஸ் எல்லோ கிரஸ்டட். கிரஸ்டட்னா இது ஃபுல்லாக சுருங்கி சுருங்கி வரும், அதனால் எல்லோ கிரஸ்டட்னு சொல்கிறோம். இதுவும் பாமோட சேர்ந்த வெரைட்டி தான். இதோட ஹைட்டு மட்டுமே ஒரு 13 ஃபீட் வரும், 12 ஃபீட் to 13 ஃபீட் வரும். இது பேர் பச்சை போடியம்னு சொல்லுவோம். பச்சை போடியம் லேம்பரி. அதுக்கடுத்து இது மெலோ கேக்டஸ். ஏற்கனவே நம்ம மெலோ கேக்டஸை பற்றி நிறையா பார்த்தோம். இதில் மெலோ கேக்டஸில் வந்து ஸ்பைன் வந்து கொஞ்சம் லாங் ஸ்பைனாக இருக்கும். அதுக்கடுத்து இது ஒரு போன்சாய் வெரைட்டி. இது வந்து சைப்ரஸ்னு ஒரு வெரைட்டி. அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல்லாமே கோரிப்பாந்தா வெரைட்டி, கேக்டஸ் கோரிப்பாந்தா. இதில் என்னென்னா இந்த ஸ்பைனை பொறுத்து தான் மாறும். எல்லா கேக்டஸ்க்கும் ஸ்பைன், அதோட அந்த ஸ்பாஞ்சி லேயர் ப்ரொடியூஸ் ஆகிறது, அதுக்கடுத்து அதோடய ஃப்ளவரிங் வச்சு தான் நம்ம அது என்ன ஸ்பீசிஸ்னு கண்டுபிடிக்க போகிறோம். அது போக இது என்னென்னா அஸ்ட்ரோஃபைட்டம் வெரைட்டிஸ். இதை வந்து அஸ்ட்ரோஃபைட்டம் வெரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பிசாப்ஸ் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது பிசாப் வந்து தலையில் வைக்கிற தொப்பி மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து பிசாப்ஸ் ஹெட்டுன்னு சொல்கிறோம். இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது. இது நூடம்னு சொல்லுவோம். நூடம்னா பிளெயின் கிரீன். அதுக்கடுத்து இது வந்து அஸ்ட்ரியாஸ். அஸ்ட்ரியாஸ்னால் ஸ்டார் மாதிரி வர்றதுனால இது வந்து அஸ்ட்ரியார்ஸ். இது அகே இது வந்து ஈஃபோப்ரியா வெரைட்டி. இதில் என்னென்னா எல்லாமே ட்விஸ்டட் வெரைட்டியாக இருக்கும். ட்விஸ்டட்னா இது எல்லாமே ஒரு சுழற்சி சுழற்சியாக இருக்கும். இது வந்து அகேவ் கிரவுண்ட் வில்னுவோம். இது வந்து அகேவ் ஸ்கொயரஸா. அதுக்கடுத்து இது வந்து என்னென்னா ஈஃபோப்ரியா மில்லி. அதுக்கடுத்து இது வந்து என்னென்னா ஈஃபோப்ரியா பிலிப்சாய்டு. அதுக்கடுத்து இது வந்து ஈஃபோப்ரியா ஹாரிடா. இது வந்து ஈஃபோப்ரியா ஸ்டெல்லான்னு சொல்லுவோம். இதில் எல்லாமே ஈஃபோப்ரியா வெரைட்டி தான். அது போக இந்த இதில் வந்து ஈஃபோப்ரியா ஒபிசான் இருக்குது. இது என்னென்னா பார்க்க ஒரு ஸ்டோன் மாதிரியே ஸ்ட்ரக்சராக இருக்கும். திருப்பி நம்ம பார்க்க போகிறது வந்து அகேவ் வெரைட்டி. இது ஃபுல்லாக ஷேடில் வச்சுருக்கேன், என்னோடய ஷேடில். எதனாலன்னா இது ஃபுல்லாமே காஸ்ட்லியான பிளான்ஸ், ஃபுல்லாக வேரிகேட்டட். அதுக்கடுத்து இது வந்து பிளட் ஸ்பாட்னு சொல்லுவோம். இது ஏன் பிளட் ஸ்பாட்டுன்னு சொல்கிறோன்னா இதில் வந்து கலர் வந்து ரெட் கலர் டாட்டாக இருக்கும், அதனால் இது வந்து ரெட் ஸ்பாட்டுன்னு சொல்கிறோம். இது வந்து மேங்கேவ். இந்த மேங்கேவ்ங்கிறது என்னென்னா இதில் வந்து டாட்டட்ஸாக இருக்கும், அதனால் மேங்கேவ். இது எல்லாமே எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ் அண்டு ரேர் ஸ்பீசிஸ். இதோட காஸ்ட் வைஸ் பார்த்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ரேட்டு கூட வரும். இதோட பப்ஸே ஒரு பப்ஸ் வந்து ஒரு மினிமம் 500ல் ஆரம்பித்து 2500 வரைக்கும் நம்ம சேல் பண்ணலாம். அதுக்கடுத்து பப்ஸுங்கிறது வந்து நம்மளுக்கு என்னென்னா இந்த இதிலேருந்து சின்ன
ஒரு பிளான்ட் மாதிரி வரும், அதுதான் பப்ஸு. பக்கத்தில் சைடுருந்து ஒரு பிரான்ச் வர்றதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா இதில் கீழே ஒரு சின்ன பப்பு வருது. இதை இதுலேயே வச்சுருப்போம். வச்சுருந்துட்டு ஒரு 3 இன்ச்சஸ் வளர்ந்த பிறகு இதிலேருந்து கட்டிங் பண்ணி எடுத்து திருப்பி இன்னொரு ஒரு பாட்டிங் பண்ணுவோம். அப்போ என்னென்னா அதை வேறு யாராவது ஸ்வாப் பண்ணுறதுக்கோ இல்லைனா செல்லிங் பர்பஸ்க்கோ கேட்டால் நாங்கள் அதை கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கேக்டஸ்க்கு எப்படி ஒரு பாட்டிங் மிக்ஸ், அதாவது மண்ணை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோங்கிறது. இதுக்கு என்ன செய்ய போகிறோன்னா ஒரு பாட்டு, ஒரு பாட் சாண்டு, நம்ம ஆற்று மணல் இருக்குல்ல அது ஒரு பங்கு, அதுக்கடுத்து வெர்மி கம்போஸ்ட்னு சொல்கிற மண்புழு உரம் ஒரு பங்கு, அதுக்கடுத்து ரெட் கிராவல் சாயில். இந்த ரெட் கிராவல் சாயில் சாண்டு இது எல்லாமே என்னென்னா நம்மளோட பாட்டில் வந்து ட்ரைனேஜை வந்து நல்லா ஏர் சர்க்குலேஷன் பண்ணும். அப்போ நம்ம இதில் வாட்டர் நிற்காது, ஸ்டோர் ஆகாததுனால செடி என்ன ஆகாதுன்னா அழுகாது. இந்த பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வாட்டரோட கண்டென்ட் வந்து கம்மியாக இருந்தால் போதும். அப்போ நம்மளுக்கு வந்து சாயில் வந்து என்ன ஆகணும்னா வாட்டர் வந்து ஈஸியாக ட்ரெயின் ஆகி போகணும் வித்தவுட் வெட்டிங் கண்டிஷன். அப்போ நம்ம 1 பாட் ஆஃப் சாண்ட், 1 பாட் ஆஃப் வெர்மி கம்போஸ்ட், 1 பாட் ஆஃப் ரெட் கிராவல் சாயில் மட்டும் எடுத்து மூணையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி அதை ஒரு பாட்டிங் லேயரில் இப்போ ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம்னா ஒரு பாட்டில் ஒரு அந்த ஹோல்ஸ் அடைகிற வரைக்கும் ஜல்லிக்கல்ல போட்டுடணும். ஒரு 1/2 இன்ச் ஜல்லியோ இல்லைனா ஒரு 1/4 இன்ச் ஜல்லியோ போட்டு ஃபில் பண்ணிடணும் அந்த ஹோல்ஸை. அதுக்கடுத்து அந்த பாட்டிங்கை வந்து என்ன பண்ணணும்னா பாட்டிங் சாயில் வந்து டாப் ஆஃப் தி பாட் வரைக்கும் ஃபுல்லாக போட்டுடணும். போட்டுட்டு அந்த பிளான்ட் கட்டிங் எடுத்த பிளான்ட்னா அதை நம்ம வச்சுட்டு அதுக்கடுத்து வாட்டரிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதனாலனா நம்ம அதை இப்போ தான் கட் பண்ணி வச்சதுனால அது இன்னும் ரூட் பிடிக்காமல் இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் ஒரு 2 நாள் கழித்து நம்ம வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணும் போது என்ன ஆகுனா அதில் வந்து ஒரு ரூட்டிங் வந்து வேகமாக பிடிக்கிறதுக்கு ஒரு அட்வான்டேஜ். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன ஆகுனா கொஞ்சம் நம்மளோட பிளான்ட் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது இதில் இன்னொரு ஒரு சாயிலிங் மிக்ஸ் இருக்குது, என்னென்னா புமைஸுங்கிற ஒரு கெமிக்கல். அந்த புமைஸு அதுக்கடுத்து 1 பாட் ஆஃப் சாண்டு, 1 பாட் ஆஃப் ரெட் கிராவல், இது மூணையும் மிக்ஸ் பண்ணும் போது என்ன ஆகுன்னா அந்த புமைஸுங்கிறது வந்து ஒரு தெர்மாகோல் பல்ஸ் மாதிரி அங்கங்கே போய் டெபாசிட் ஆகிக்கிறோம். டெபாசிட் ஆகி வாட்டரை வந்து நிற்க விடாமல் ஈஸியாக ட்ரைனேஜ் ஆகிரும். அதுக்கடுத்து இந்த பிளான்ட்ஸை வந்து நம்ம கட்டிங் பண்ணுறோம்ல இது எல்லாமே ஈவினிங் கட் பண்ணி ஒரு நாள் காய விடணும். அதாவது இப்போ ஒரு பிளான்ட்டில் பப் இருக்குதுன்னா அந்த பப்பை ரிமூவ் பண்ண பிறகு நீங்கள் ஒரு இடத்துல கொஞ்சம் ஷேடான இடத்துல வந்து ட்ரையிங் காண்டி வச்சிடணும். ட்ரையிங் காண்டி வச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு 1 டேஸ் ஆர் 2 டேஸ் கழித்து அந்த பாட்டிங் நீங்கள் ஏற்கனவே பாட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, அதில் என்ன செய்யணும்னா அந்த இதை வந்து மேலே டாப் ஆஃப் தி இதில் லைட்டாக ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டு வச்சா போதும். சாயில் வந்து எக்காரணத்தை கொண்டும் கம்ப்ரெஸ் பண்ணாதீங்க. கம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் உள்ள ட்ரைனேஜ் வந்து அடைச்சிரும். ட்ரைனேஜ் அடைச்சதுனால உங்களுக்கு பிளான்ட் என்ன ஆகும்னா ஈஸியாக ராட்டன் ஆகும், அதாவது அழுகி போயிடும். அதுக்கடுத்து பிளான்ட்டில் எடுத்த உடனே சன்ஷேடு கொண்டு வராமல் ஒரு 2 டேஸ் சேடில் வச்சு நல்லா வாட்டரை ஸ்ப்ரே மிஸ்ட் கண்டிஷனில் மட்டும் வச்சு ஸ்ப்ரே பண்ணோம். அதுக்கு நம்ம ஓஸை வச்சு அடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம யூஸ் பண்ணுற சின்ன ஸ்ப்ரேயர் இருக்கும் வாட்டர் ஸ்ப்ரேயர், அதை வச்சு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணால் போதும். அது போக பிளான்ட்ஸ் வந்து நான் பப்ஸ் வந்தால் சேல் பண்ணுறேன். ஏதாவது ஒரு ரேர் வெரைட்டியோ இந்த மாதிரி பிளான்ஸ் இருந்தால் சேல் பண்ணுறேன். அது போக நிறையா இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். உங்களுக்கு எதுவும் வேணும்னா என் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதை இந்த லிங்க்லேயே கொடுத்துருப்போம். அது போக என் மெயில் ஐடி எல்லாம் கொடுத்துருக்கோம். எதுவும் உங்களுக்கு ஹெல்ப் இல்லைன்னா ஒரு இது பற்றி சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஸோ இப்போது மிஸ்டர் கௌதம் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக இதோட ஃபுல் டூர் வந்து நம்மளை கூப்பிட்டு போனார். ஒரு ஒரு பிளான்ட்டோட நேம் என்ன, அதோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பல விஷயங்கள் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணார். கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு வீட்டில் கேக்டஸ் பிளான்ட்ஸ் வளர்க்குறவராக இருக்கீங்க, உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா வேணும் இல்லை அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு உங்களுக்கு இருந்தால் மிஸ்டர் கௌதமோட கான்டாக்ட் டீட்டெயில் வந்து என்னோடய வீடியோவில் நான் கொடுக்குறேன், என்னோடய டெஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நிறையா பிளான்ட்ஸை வந்து சேலும் பண்ணுறாரு. அதை வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு வராரு. அந்த பேஜோட லிங்க்கும் வந்து என்னோடய டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா எதர் அவர்கிட்ட இருக்கிற கலெக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி எங்கே வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு அவர் தயாராக இருக்கார். ஸோ நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி பெனிஃபிட் எடுத்துக்கோங்க.
ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.